எல்லாருக்கும் வணக்கம் உங்க எல்லாரையும் தமிழன் மோட்டோ சேனலுக்கு அன்போட வரவேற்கிறேன் சோ இந்த வீடுல நம்ம இதை பத்தி பாக்க போறோம் ஒரு பேசன் ப்ரோ வண்டி இந்த வண்டியில வந்து ஒரு கம்ப்ளைண்ட் என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இனிஷியல்ல பிக்அப் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சோ கஸ்டமர் வந்து நிறைய பக்கம் கொண்டு போயிருக்காங்க நிறைய மெக்கானிக்ஸ் அதை பாத்திருக்காங்க சிடிஐ மாத்திட்டாங்க இன்ஜினுடைய ஃபுல்லா பார்ட்ஸ் எல்லாம் பிரிச்சு கிளச்சு நல்லா இருக்கா இல்லையா அப்படின்றத செக் பண்ணிருக்காங்க வால்வ் கிளியரன்ஸ் செக் பண்ணிருக்காங்க சோ நிறைய வந்து ஒர்க் பண்ணிருக்காங்க பட் நிறைய பேர் வந்து வேலை பார்த்ததுக்கு அப்புறமும் வந்து அந்த இனிஷியல் பிக்அப் வந்து ரொம்பவே கம்மியா இருக்கு சோ இந்த கம்ப்ளைண்ட சால்வ் பண்ணி தர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு எங்க கிட்ட வந்து அந்த வண்டி வந்து வந்தது சோ இந்த வண்டியில வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய மெக்கானிக்ஸ் சொன்ன காரணம் வந்து என்னன்னா இன்ஜின்ல வந்து கம்ப்ரெஷன் ப்ராப்பரா அந்த மாதிரி தெரியுது சோ வந்து நீங்க வந்து போர் பண்ணணும் பிஸ்டன் வந்து சேஞ்ச் பண்ணணும் சிலிண்டர் பிளாக் வந்து மாத்தணும் இந்த மாதிரி வந்து நிறைய வந்து சொல்லிருக்காங்கன்னு அந்த கஸ்டமர் வந்து எங்ககிட்ட இன்டிமேட் பண்ணாரு ஸோ அதுக்கப்புறமா அந்த வண்டி வந்து எங்கள் கைக்கு வருது ஸோ நாங்கள் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா சில பார்ட்ஸ் எல்லாமே வந்து ஓரளவு அவங்க புதுசெல்லாம் போட்டிருக்காங்க ஸோ நம்ம இருந்தாலும் நம்ம முதல்ல இருந்து எல்லாத்தையும் செக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல செக் பண்ண போகிறோம் ஸோ அந்த வீடியோ இப்போ உங்கள் பார்வைக்காக ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் சொன்ன இந்த ஃபேஷன் ப்ரோ வண்டி இந்த வண்டியில் வந்து ஆல்ரெடி வந்து அவங்க சொன்ன மாதிரி நிறையா வந்து செக் பண்ணிட்டாங்க ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளும் வந்து முன்னாடியே வந்து இந்த கிளச்சை பிளேட்டெல்லாம் கழட்டி பார்த்தோம் கிளச்ச பிளேட்லாம் ஆக்சுவலாக நல்லாதான் இருந்தது ஸோ அதுக்கப்புறமா சரி சிடிஐயே எதுக்கு ஒரு தடவை செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து இருக்கோம் சீட் வந்து ரிமூவ் பண்ணியிருக்கோம் இந்த டேங்க் கவர் வந்து ரிமூவ் பண்ணுறாங்க ஸோ அடுத்து வந்து டேங்கை வந்து ரிமூவ் பண்ணிடுவாங்க ஸோ நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள் ஏன்னா இந்த வண்டியில் நிறையா வண்டியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சீட்டுக்கு அடியில் வந்து சிடிஐ கொடுத்துருப்பாங்க பட் இந்த பேஷன் ப்ரோ வண்டியில் வந்து டேங்க்கு கடியில் வந்து சிடிஐ யூனிட் வந்திருக்கும் ஸோ அதனால் வந்து நம்ம அதை ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணணும் அப்படின்றதுக்காக அதனுடைய பார்ட்ஸ் அதை சம்மந்தமாக இருக்கக்கூடிய பார்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து கழட்டிகிட்டு இருக்கோம் ஸோ இந்த கம்ப்ளைண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் விசித்திரமான ஒரு கம்ப்ளைண்ட் தான் இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா நிறையா கஸ்டமர்ஸ்லையே வந்து இப்போ நார்மலாக ஒரு வண்டியை பற்றி ரொம்ப ஃபுல் ஃப்ளஜ்டாக தெரியாதவங்களுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கிற மாதிரியே அவங்க ஃபீல் பண்ண மாட்டாங்க ஏன்னா வண்டி ஓடிட்டு போகும்போதே வந்து இனிஷியலாக பிக்கப் கம்மியாக இருக்குது அப்படின்றது வந்து அவங்களுக்கு வந்து இந்த பர்டிகுலர் கம்ப்ளைண்ட் வந்து இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் சரி கம்பெனிக்காரங்களே அப்படி தான் விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க நினச்சிக்குவாங்க ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வண்டியில் வந்து கொஞ்சம் நார்மலாக ஓட்டுறவங்களுக்கு வந்து இந்த கம்ப்ளைண்ட் இருக்குது அப்படின்றதே வந்து தெரியாது ஸோ அந்த மாதிரி தான் வந்து இந்த கம்ப்ளைண்ட் வந்து இருந்தது ஸோ இந்த சிடிஐ யூனிட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்க ஆல்ரெடி வந்து புதுசு மாற்றி இருக்கிறதா வந்து இன்டிமேஷன் கொடுத்துருக்காங்க ஸோ புதுசு வாங்கி போட்டிருக்காங்க நம்ம வந்து இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த சிடிஐ யூனிட்டை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ரிமூவ் பண்ண போகிறோம் ஸோ எங்களுக்கு வந்து இந்த சிடிஐ யூனிட் மேலே ஒரு சின்னதாக ஒரு கம்ப்ளைண்ட் வந்தனால நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா இன்னொரு பேஷன் ப்ரோ வண்டியை எடுத்துருக்கோம் ஸோ அந்த வண்டியை எடுத்துகிட்டு அதில் இருக்கக்கூடிய சிடிஐ யூனிட்டை வந்து கலட்டிட்டு அதுக்கு பதிலாக இந்த புது சிடிஐயை போட்டு ஓட்டி பார்க்குறோம் ஸோ ஓட்டி பார்க்கும்போது அந்த வண்டியிலையும் பார்த்தீங்க அப்படின்னா சேம் கம்ப்ளைண்ட் வந்து ரைஸ் ஆகுது ஸோ அப்போ நமக்கு தெரிஞ்சுக்காச்சு நமக்கு வந்து சிடிஐ தான் ப்ராப்ளம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ வேறு ஒரு சிடிஐயை மறுபடியும் போய் கடையில் போய் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு இன்னொரு புது சிடிஐ வாங்கி கொண்டு வந்து இந்த பழைய வண்டிக்கு போட்டு நம்ம வந்து ஓட்டி பார்க்குறோம் இப்போ வந்து ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகுது இப்போ வந்து உங்களுக்கு காமனாக ரெண்டு டவுட் வரலாம் மொதல் டவுட் என்ன அப்படின்னா இந்த வண்டியிலேருந்து கலெக்டின சிடிஐயை ஏன் வந்து வேற ஒரு வண்டியில் போட்டு ஓட்டி பார்க்கணும் அதுக்கு பதிலாக அந்த வண்டியினுடைய சிடிஐயை கலட்டி ரிப்பேர் ஆன வண்டியில் ப்ராப்ளம் இருக்கக்கூடிய வண்டியில் போட்டு பார்த்துட்டோம்னா நமக்கு சொல்யூஷன் கிடச்சிருமே அப்படின்னு நம்ம நினச்சிருக்கலாம் பட் வந்து என்னென்னா இப்போ நீங்கள் நல்லா இருக்கக்கூடிய அந்த கம்பெனியில் இருக்கக்கூடிய அந்த சிடிஐயை கலட்டி இந்த வண்டியில் போட்டு ஒருவேளை எலக்ட்ரிக்கலில் ஏதாவது ஷார்ட் சர்க்கியூட்டு இருந்துச்சு அப்படின்னா நம்ம போட்ட நல்லா இருக்கக்கூடிய சிடிஐ போகிறதுக்கும் நிறையா சான்சஸ் இருக்குது ஸோ அதனால் இதில் இருக்கிற சிடிஐயை கலட்டி அந்த வண்டியில் போட்டு நாங்கள் ஓட்டி பார்த்தோம் அண்ட் ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் தான் வீடியோ ஸ்டார்ட் பண்ணும்போதே சொல்லிட்டீங்களேப்பா சிடிஐ யூனிட் வந்து புதுசாக மாற்றியிருக்காங்க அப்படின்னு அப்புறம் எப்படி வந்து மறுபடியும் அதில் கம்ப்ளைண்ட் வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வண்டியினுடைய மிகப்பெரிய ட்விஸ்ட் பாயிண்டே அதுதான் புது சிடிஐயில் இந்த கம்ப்ளைண்ட் வந்திருக்கு ஸோ இந்த புது சிடிஐ வந்து லோக்கல் ப்ராடக்டாக இல்லை கம்பெனியோட நேமில் வந்து அப்படியே டூப்ளிகேட்டாக க்ரியேட் பண்ணியிருக்காங்களா அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரியலை பட் புது சிடிஐ யூனிட்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ராப்ளம் வந்து அரைஸ் ஆகிருக்கு ஸோ அதனால தான் இந்த கம்ப்ளைண்ட் வந்து கஸ்டமருக்கு வந்திருக்கு பட் நிறையா மெக்கானிக்ஸ் எல்லார் பக்கமும் கொண்டு போனப்போ எல்லாருமே என்ன நினச்சிட்டாங்க அப்படின்னா சிடிஐ யூனிட் தான் புதுசு தானப்பா மாற்றிருக்காங்க அப்புறம் எப்படி அது கம்ப்ளைண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டாங்க ஸோ அதனால் வந்து இந்த வண்டியினுடைய சிடிஐ கம்ப்ளைண்ட் தான் வந்து இந்த இனிஷியல் பிக்கப் கம்மியானதுக்கு காரணம் அப்படின்றத யாராலேயும் ஐடென்டிஃபை பண்ண முடியல ஸோ அதில் வந்து ப்ராப்ளம் இல்லைங்கிற கூடிய அவங்களுடைய அசப்ஷன் காரணமாக அவங்க அடுத்தது வந்து இன்ஜின்லேயே தான் ப்ராப்ளம் இருக்கும் அப்படிங்கக்கூடிய தாட்டுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வேறு ஒரு சிடிஐ யூனிட்டை வாங்கி இந்த வண்டியில் வந்து ஃபிக்ஸ் பண்ணி இந்த பேஷன் ப்ரோ வெஹிக்கிளை வந்து ஃபுல்லாக வந்து அசம்பிள் பண்ணிட்டோம் ஸோ இப்போ வந்து நம்ம வந்து இந்த வண்டியில் வந்து ஒரு ரைட் போக போகிறோம் ஸோ அதையே இப்போ உங்களுக்கு ஒரு வீடியோவாகவும் காட்ட போகிறோம் ஸோ வாங்க அந்த ரைடையும் பார்த்துடலாம் இவ்வளவு நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி இந்த வீடியோ பார்த்த உங்க எல்லாத்துக்கும் நன்றி வணக்கம்